ஸோ அடுத்த அட்ரஸிங் மோட் வந்து கோட் அட்ரஸிங். ஸோ கோட் அட்ரஸிங் கோடை நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ இந்த கோடுன்றது ரோம் அட்ரஸிங், கோட் மெமரின்னு சொல்கிறது ரோமை பற்றி மீன் பண்ணுறோம், கோட் அட்ரஸிங். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ இந்த மாதிரி இந்த வரும்போது த டேட்டா ஃபார் திஸ், த டேட்டா ஃபார் திஸ், டேட்டா ஃபார் த இன்ஸ்ட்ரக்ஷன், டேட்டா ஃபார் த இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் இண்டிகேட்டட் இன் தி கோட் மெமரி, இன் தி கோட் மெமரி. ஸோ கோட் மெமரி யூஸ் பண்ணி இண்டிகேட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கோட் மெமரின்னு வரும்போது இதில் வரக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் ஒரு சி என்ற லெட்டர் சேர்த்து வரும், மூ சி, இந்த சி மூவோட ஒரு சி நம்பர் சேர்த்து வந்தால் ஸோ கோட் மெமரின்னு பேர், மூ சி ஏ கமா. ஸோ என்ன மீனிங்னா, அட்டு ஏ ப்ளஸ் டிபிடிஆர், ஏ ப்ளஸ் டிபிடிஆர். அதே மாதிரி மூ சி ஏ கமா அட்டு ஏ ப்ளஸ் பிசி, ப்ரோக்ராம் கவுண்டர். அப்போ இது என்ன செய்யும்னா, இந்த ஏயில் இருக்க நம்பர் டேட்டாவையும் டிபிடிஆரில் இண்டிகேட் பண்ணுற டேட்டாவையும் ஆட் பண்ணி அங்கே என்ன மெமரி அட்ரஸ் இருக்கோ அந்த டேட்டாவை கொண்டு வந்து அக்குமுலேட்டருக்கு காப்பி பண்ணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் ஸோ ஏயில் வந்து ஒரு டேட்டா இருக்குது 8E. ஸோ சாரி, ஏயில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் 05 இருக்குது, 05. ஸோ பி இது டிபிடிஆர், ஸோ டிபிடிஆரில் 1000 ஒரு மெமரி இருக்குது, 1000. ஸோ 1000 ஏரியா. ஸோ அப்போ இந்த டிபிடிஆர் பார்த்தீங்கன்னா 1000 மெமரி லொக்கேஷன் காட்டுது. இப்போ ஏ ப்ளஸ் டிபிடிஆர், ஸோ ஏ ப்ளஸ் டிபிடிஆர் ஆட் பண்ணிங்கன்னா 1000 + 5, ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 1005. ஸோ இந்த 1005 மெமரி அட்ரஸ் எக்ஸ்டர்னல் மெமரி, ஸோ 1005. ஸோ அங்கே இருக்க எக்ஸ்டர்னல் மெமரி என்ன, ஸோ 1005. ஸோ இங்கே இருக்க டேட்டா ஃபார் எக்ஸாம்பிள் 2D. அப்போ இந்த 1005 மெமரி லொக்கேஷனுக்கு வருது, இங்கே இருக்க டேட்டாவை கொண்டு போய் ஏ ரிஜிஸ்டருக்கு காப்பி பண்ணிக்குது. ஸோ திஸ் இஸ் தி கோட் மெமரின்னு பேர். ஸோ இது கோட் மெமரி. ஸோ இது மாதிரி நிறையா, மோஸ்ட்லி தீஸ் ஆர் தி அட்ரஸிங். இன்னும் சில இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ்டு ஃபார் தி ஹேக்குக்காக யூஸ் பண்ணுறோம், புஷ் அண்ட் பாப், அது புஷ் இன்ஸ்ட்ரக்ஷன், பாப் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, இன்னும் சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இருக்குது. ஸோ அது இன்ஸ்ட்ரக்ஷனை பற்றி பார்க்கும்போது தனியாக பார்த்துப்போம். ஸோ இதுதான் அட்ரஸிங்ன்றது. அப்போ அட்ரஸிங்னா என்ன மீன் பண்ணோன்னா, ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு டேட்டா தேவைப்படுது, அந்த டேட்டாவை அந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் எப்படி சொல்கிறோம், அந்த மெத்தடு தான் அட்ரஸிங் பேர். 8051 இது மாதிரி ஒரு 6 அட்ரஸிங் மோட் இருக்குது, இம்மிடியட் அட்ரஸிங், டைரக்ட் அட்ரஸிங், இன்டைரக்ட் அட்ரஸிங், ரிஜிஸ்டர்ட் அட்ரஸிங், எக்ஸ்டர்னல் இன்டைரக்ட், அனதர் ஒன் கோட் அட்ரஸிங். ஸோ ஒன்று மீனிங் ரொம்ப சிம்பிளாக பார்த்துருக்கோம். இதை ஒன்று நம்ம இன்ஸ்ட்ரக்ஷனை பற்றி பார்க்கும்போது, ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அட்ரஸிங்கில் வரும் இதை நீங்கள் புரிஞ்சிக்கிட்டால், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்ன உடனே அது என்ன அட்ரஸிங் சொல்லி வரும். ஸோ அதே மாதிரி அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்ன உடனே அதில் எவ்வளோ பைட் இருக்கும், ஸோ இதெல்லாம் தெரிஞ்சால் தான் நம்ம ப்ரோக்ராம் பண்ணும்போது எவ்வளோ மெமரி வேணும்னு தெரியும். அப்போ எவ்வளோ மெமரி தேவைப்படுது, அந்த மெமரி இன்னும் எப்படி ரெடியூஸ் பண்ணலாம், ஸோ நமக்கு இந்த அட்ரஸ் டேட்டாலாம் தெரியுது, இந்த டேட்டாவை யூஸ் பண்ணி என்ன டைப் ஆஃப் அட்ரஸிங் யூஸ் பண்ணலாம், அப்போ எந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணால் எவ்வளோ பைட்ஸ் வருது, ஸோ எவ்வளோ பைட்ஸ் வருதுன்னா அப்போ அதை இன்னும் எப்படி குறைக்க முடியும், ஸோ எவ்வளோக்கெவ்வளோ மெமரி குறையுதோ, ஸோ நமக்கு ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும் ப்ரோக்ராம். அப்போ ப்ரோக்ராமுடைய டைமிங்கை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும், ஃபாஸ்ட்டாக எக்ஸிக்யூட் பண்ணணும்னா இந்த அட்ரஸிங் மோட் இதெல்லாம் தெரிஞ்சால் தான் பண்ண முடியும். ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் எடுப்போம்.